வெல்கம் டு ராஜஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தாங்க. இதில் நான் பொரியரிசி சேர்த்துருக்கேன். ஸோ அதுதான் இதனுடைய டேஸ்ட்டோடைய ஸ்பெஷாலிட்டியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இந்த முறுக்குக்கு நான் வந்து ஒரு கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்காங்க. இதை நான் வந்து கழுவிலாம் காய வைக்கல, அப்படியே தான் அரைக்க போகிறேன் டைம் இல்லாதனால. அண்ட் பொரியரிசி 100 கிராம், எள்ளு வந்து தேவைக்கேற்ப 1-2 ஸ்பூன், வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு. அண்ட் உளுந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 1/4 கிலோ உளுந்து அண்ட் பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் 1 கட்டு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ பாருங்கள், இந்த 1 கிலோ பச்சரிசி மாவில் நான் 1/4 கிலோ உளுந்து போட்டிருக்கேன். அண்ட் 100 வந்து பொரியரிசி போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். பட் எடுத்தோடனே பிகினஸ்னும் போது நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 பிரிச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ 1/2 கிலோவாக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இதில் 1 கிலோவுக்கு 50 கிராம் பட்டர் போடணும். ஸோ இது 1/2 கிலோன்றதுனால 25 கிராம் பட்டர் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இதெல்லாம் 25 கிராம் பட்டர் போட்டுக்கிட்டாங்க. அண்ட் இதில் கொஞ்சமாக எள்ளு, எள்ளு எந்த எள்ளு வேணா இருக்கலாம், கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு. இது நம்ம சும்மா நமக்கு ஒரு ஐடியா இருக்கு இல்லைங்களா, சும்மா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஒரு டேஸ்ட் தான். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச பெருங்காயத்தை வந்து நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன். ஏன்னா பெருங்காயத்தில் மண் இருக்கும். ஸோ அதை நம்ம வடிகட்டுறதுக்காக நம்ம இதை மாதிரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி முழுசாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக அடி தங்க விட்டு மேலோட்டமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்க போகிறோம். தேனாலும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதில் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இது வந்து பெருசாக அளவுலாம் இல்லைங்க, நம்ம புழியும் போது நமக்கு புழிய வரணும். நீங்கள் அப்போ கூட பார்த்துட்டு ரொம்ப டைட்டாக இருந்தால் கூட திருப்பி கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். உப்பு பார்த்துட்டு உப்பு கூடவும் தெளிச்சிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. ஸோ நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன் நான். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு மெத்தட்லாம் இது கிடையவே கிடையாது, அளவுகளும் பெருசாக கிடையாது. இதை பாருங்க, நான் 1/2 கிலோ வந்து அந்த மாவு சொல்லலைங்க, அதையும் நான் 2 பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் நான் ஓரளவுக்கு திட்டமாக நல்லா தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன், இது அப்படியே இருக்கட்டும். அண்ட் இதில் தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா பக்குவங்கள் வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ இதை நான் பிசைஞ்சிக்கிட்டேன். உப்பு பார்க்குறதுக்கு தண்ணி எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் மாதிரி நம்ம அதை பண்ணிப்போம். அண்ட் வந்து நான் அந்த அச்சில் வந்து இங்கேயும் தூக்கி கட்டணும், அச்சில் வந்து இங்கேயும் எண்ணெய் தடவிருக்கேன், இங்கே எல்லாமே எண்ணெய் தடவிருக்கேன். அண்ட் அதே மாதிரி நம்ம ஊற்ற போகிற இந்த ஜல்லிக்கரண்டையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், மாவு வந்து இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். பட் இருந்தாலும் நம்ம நீங்கள் புரியும் போது உங்களுக்கு அது புரியும், நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக போட்டு ஆக்சுவலாக நல்லா டம்ப் பண்ணணும், நல்லா ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததுனால நான் வந்து கொஞ்சமாக போட்டு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கரண்டியில் நம்ம எண்ணெய் தடவி தான் நம்ம அந்த முறுக்கை புழியிறோம். அண்ட் புழியும் போது கடாயில் விடும்போதும் ஒரு 2-3 செகண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கரண்டி எடுக்கணும். அப்போ தான் அது ஒட்டாமல் அந்த எண்ணெயில் போகும். அண்ட் உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னுடைய ஒரு ஃப்ரெண்டோட சேனல் வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க நவீன்ஸ் கேபின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அதில் எல்லா டைப் ஆஃப் மெடிசன் பெனிஃபிட்ஸ் பற்றி, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி நிறைய டாபிக்ஸ் பேசியிருக்காங்க. அண்ட் பாண்டிச்சேரி பற்றின ஸ்பிரிச்சுவல் டெம்பிள்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஒரு நல்ல நாலேஜ் அபவுட் ஹெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ பாருங்க, நான் வந்து ஸ்டார் அச்சில் முழுக்கு புழிஞ்சிருக்கேன். இதுவும் நல்லா இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக ரெடியாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.